ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்தா சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணால் நம்ம வந்து வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பிள்ளைங்க நாளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க இந்த வீடியோ அப்டேட் பண்ணுற பாலம். இந்த வீடியோ பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை, அதனுடைய ப்ரோவர்ஷன் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்திருப்பேன். கிளிக் போய் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் ஆப் ஓப்பன் ஆப் பண்ணுற பசங்க வந்து இப்படி இருக்கும். அதே மாதிரி வீடியோ பண்ணுறது புக் மார்க் பண்ணுற ஷேக் பண்ணுறது ரெண்டும் வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்திருப்பேன். கிளிக் மாதிரி டவுன் பண்ணி ஷேர் ஆப்ஷன் நீங்கள் ஒன் டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ப்ராஜெக்ட் வந்து இம்பார்ட்டன் ஆகிடும். இம்பார்ட்டன் ப்ராஜெக்ட் நீங்கள் ஆப் ஓப்பன் ஆப் ஓப்பனா கே ப்ளஸ் சிம்மில் கே பார்த்தில் கே ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் இம்பார்ட் பண்ண ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து இம்பார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு சேகர் பிரசன்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சேகர் பிரசன்ட் ஓடனா ஃபஸ்ட்டு ஒரு லிரிக் ஒரு எஃபெக்டாக, நெக்ஸ்ட்டு ஒரு சேகர் பட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு சிசி கொடுத்துருப்பேன். பேக் வந்துங்க, புக் மார்க் பிரசன்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்கான ஆடியோ லிங்க் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகலாம், அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். ஸ்டார்ட்லேருந்து ப்ளஸ் சைன் பண்ணி ஆடியோ சைன் பண்ணி டவுன்லோட் பண்ணி வந்து வியூவால் கொடுத்தீங்கன்னா ஷோ ஆகும். நீங்கள் சைட்டில் ப்ளஸ் சைன் கொடுத்த ஆட்டோமேட்டிக் ஆடியோ வந்து ஆடிட்டோம். ஆடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஆடி வந்து லாஸ்ட் வரையும் ஆடிட்டு செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட்லேருந்து ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி நீங்கள் மீடியா செலக்ட் பண்ணி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அதை கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் வரையிலேருந்து தான் இருக்குங்க. கரெக்டாக லிரிக் வரையிலேருந்து கரெக்டாக 30 டைமிங் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த சைடில் 3 ஆட் செலக்ட் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணி தந்துங்க. இருங்க, நான் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கேன். கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக நான் இங்கே கீழே பாருங்கள். நான் கீழே இப்போ இந்த இங்கே இமேஜ் ஆட் பண்ணல, இந்த இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி கலர் ஃபில் ஆப்ஷன் போய் நீங்கள் இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இங்கேயும் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே ஃபஸ்ட் ஆட் பண்ணலாம், அவ்வளோ பரவாயில்ல. ஆட் பண்ணிங்க, ஆட் நீங்கள் இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். மேலே இப்போ வந்து ஃபாண்ட்டில் இருக்கும், நீங்கள் ஃபாண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபாண்ட் வந்து செட் பண்ணுறதா இருக்கும். இதுக்கான ஃபாண்ட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்பிளே வந்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போங்க. எடிட் டெக்ஸ்ட் போய் மேலே நீங்கள் இந்த செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி வியூ ஆல் ஃபாண்ட் போங்க. இங்கே 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். நீங்கள் டெவலப் பண்ண ஃபாண்ட் வந்து இங்கே ஷோ ஆப்ஷன், நீங்கள் அந்த ஃபாண்ட் வந்து ஒன் டச் பண்ண போதும். ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனால் நீங்கள் ஃபாண்ட் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. கரெக்டாக இம்போர்ட் பண்ணி நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக இந்த இதுக்கான எல்லா ஃபாண்ட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இந்த டெம்ப்ளேட் லிங்க்கும் நான் கீ டிஸ்பிளே தந்துருப்பேன். நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை நான் ஸ்டார்ட் வச்சு ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணால் கரெக்டாக இங்கே 13 லிஸ்ட்லேருந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். இல்லை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா செலக்ட் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் பண்ணுற மேலே 3 ஆட் செலக்ட் பண்ணி 5th ஃபில் கம்ப்ளீட் செட் பண்ணி அடுத்த இமேஜ் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் யாரோ கிளிக் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ண எக்ஸ்பேண்ட் இப்படி ஆகும். எக்ஸ்ட்ரா இமேஜ் வச்சுன்னா எக்ஸ்ட்ரா இமேஜ் பீட்டு கிளிக் பண்ணி கட் ஆஃப் கிளிக் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் கட்டிடும். இதுவே கரெக்டாக கீழே இமேஜ் ஆட் பண்ண வச்சு நீங்கள் கரெக்டாக இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆல்ரெடி இமேஜ் ஆட் பண்ணால இந்த இமேஜ் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். அதான் நீங்கள் இமேஜில் ஆட் பண்ணி இதுக்கு வந்து ஷேக் அப்டேட் பண்ணுறதா இருக்கும். பேக் வாங்க, ஷேக் அப்டேட் வந்து டவுன் பண்ணிக்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிரிக் இருக்கும், அந்த லிரிக் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லிரிக் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் இங்கே 3 ஆட் செலக்ட் பண்ணுங்கள், காப்பி கொடுத்துங்க. இப்போ புக் மார்க் பர்சன் டவுன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணுறது கரெக்டாக இந்த ரெண்டு ஃபாண்ட்டுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த ஃபாண்ட்டெலாம் கரெக்டாக வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. லேயர் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி எஃபெக்டில் போய் ஃபேஸ்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்ட் ஆகிடும். லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி ஃபேஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து இதுக்கெலாம் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கு. பேக் வாங்க, ஷேப் ப்ரெஸ் ரோல் பண்ணிங்க. கரெக்டாக தான் நெக்ஸ்ட் இப்போ இந்த ஷேக் எப்படி இருக்கு. இப்போ இந்த லேஸ் செலக்ட் பண்ணுங்கள், எஃபர்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. புக் மார்க் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ண எல்லா லேயருக்கும் எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து லேஸ் செலக்ட் பண்ணி எஃபர்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ண போது ஆட்டோமேட்டிக் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். கரெக்டாக லேஸ் செலக்ட் எஃபெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வந்துடுங்க. அதே வந்து எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியாச்சு. பேக் வந்துங்க, திருஷே எஃபெக்ட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி போகிற லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த லேஸ் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 ஆட் செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக இப்போ நீங்கள் இங்கே எஃபெக்ட் ஆட் பண்ணுவீங்களா, அந்த யாருக்கும் இந்த எஃபெக்ட் அப்படியே ஆட் பண்ணிங்க. கரெக்டாக 3 லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 ஆட் செலக்ட் பண்ணி ஃபேஸ் கொடுத்தா போதும். இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக எஃபெக்டில் வந்து ஆட் பண்ணிங்க.
அதே வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி வச்சு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. மேலே செட்டிங் பதில் ஷேர் ஆஃப் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செட்டாக செக் பண்ணுங்க. செக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்தா போதும், வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்டு உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.